இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம மைதா மாவு அரிசி மாவு வச்சு ஒரு சிப்ஸ் செய்ய போறோம். அது வந்து எப்படி செய்யலாம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மைதா மாவில் வந்து சிப்ஸ் செய்யறதுக்கு நான் ஒரு காப்படி வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன். இது வந்து நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அரிசி மாவு இதே கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா, இதே கப்பில் வந்து அரிசி மாவு வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம். நான் காப்படியில் எடுத்துருக்கலாம். ஒரு காப்படி மைதா மாவு, ஒரு காப்படி வந்து அரிசி மாவு. ரொம்ப சிம்பிளாக செய்யறது. இதில் வந்து மசாலாலாம் எதுவுமே போடல. அதில் இது மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துட்டு, ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு மிளகாத்தூள்லாம் மேலே தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த அளவு சும்மா கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப சப்புன் இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி மாவு இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்செடுத்துடலாம். இந்த மைதா மாவும் கோதுமை மாவு மைதா மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்துடலாம். இதில் வந்து கோதுமை மாவு போட்டு கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். வெறும் கோதுமை மாவு மட்டுமே போட்டு வெறும் மசாலா இதை கொஞ்சம் மிளகாய் கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் போட்டு அரைச்சி அதையும் கலந்து அதையும் போட்டுக்கலாம். நான் வந்து அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இது மைதா மாவும் அரிசி மாவு மட்டும் செய்கிறேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வேணுங்கிறப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அப்போதான் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மொறு மொறு நல்லா வருது. இதில் வந்து ஒரு ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி பிசைகிறப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மொறு மொறுப்பாக வரும். அதுக்காக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரட்டி நம்ம இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாமத்தி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், என்ன எடுத்து இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிடலாம். இதிலே வந்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அப்புறம் தேய்க்கிறப்ப கொஞ்சம் மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கணும், நல்லா கலந்துக்கும், இப்படி நல்லா பிசையணும். அதனாலதான் இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இன்னும் வந்து கொஞ்சமா மாவு போட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாவு பார்த்தீங்கன்னா மூணா பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அப்பதான் வந்து தேய்க்கறதுக்கு நல்லா சௌரியமா இருக்கும். அதுக்காக சௌரியமா இருக்கும். சவுறு முடியாது. பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து மாவு கோதுமை மாவு தான் நான் தூவி எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அரிசி மாவு இருந்தாலும் போட்டு தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக அதான் இங்கே தேய்ச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நைஸாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சினா தான் நல்லா வந்து மொறு மொறுப்பாக வரும். அதுக்காக இப்போ வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சதுரமாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் டிசைனாக, எப்படி டிசைனாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா கட் பண்ண வரும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யறது. இது இதை வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இது சின்னதாக இருக்கிறத எடுத்துடலாம். இப்போ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு
நான் வந்து இது வந்து ஒட்டும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஏன்னா நான் மாவு போட்டு தான் தேய்ச்சிருக்கேன் இல்லையா, அதனால ஒட்டாது. எண்ணெயில் போடுறப்போ நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து காஞ்சிருச்சு, நான் வந்து இது போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் போடுறப்பவே நல்லா உப்பி வரும். இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து கரெக்டான மீடியம் இதில் வச்சுக்கோ, ஃப்ளேமில். ரொம்ப லோவும் வேண்டாம், ரொம்ப ஹையும் வேண்டாம், ஏன்னா தீஞ்சிடும். அப்படின்னா நம்ம பொரியறப்பவே நல்லா சவுண்டு சலசலன்னு சவுண்டு வருவோம். நல்லா சவுந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிவப்பை எடுத்துக்கணும். சவுந்து வந்து ஒன்று தீஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு சவுந்ததுன்னா போதும். அப்படின்னா எடுக்கிறப்பவே ஒரு சவுண்டு வரும், நல்லா சலசலன்னு நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இதுல வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துட்டு நான் அதை காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். நான் இதுல வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமா எடுத்துருக்கிறேன். தனியா என்ன இருக்கிறது எல்லாமே வந்து தனியா போட்டு நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்ப கொஞ்சமா கலந்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு இதுல வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போடுறேன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நான் கொஞ்சமா போடுறேன். போட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழுக்குனீங்கன்னா எல்லாம் வந்து இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் போட்டுருவோம். வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலயும் போட்டுருவோம். அது இந்த காரம் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செஞ்சிருக்கலாம். நம்ம நினைச்ச நேரத்துல செஞ்சப்பட நல்லா மொறுமொறுப்பா நல்லா இருக்கு. இது வந்து ஒரு 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. என்ன வாசம் வராது, நல்லா மொறுமொறுப்பா. ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ்ல இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டு நல்லா வந்து காத்து போகாம எடுத்து வச்சிங்கன்னா அப்ப வந்து நப்பு தட்டாது. இதே மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு தீர்ற வரைக்குமே. இந்த வீடியோ பண்ணுங்க, மறக்காம